கூல் ட்ரிங்க்ஸ்ல வந்து டேப்லெட் ஏதோ டேப்லெட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோவை எடுத்திருக்காங்க, எனக்கே தெரியாது. என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன், உன் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீ சொன்னா நான் வீடியோவை வந்து யூடியூப் சேனல்ல நான் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிடுவேன், உங்க வீட்டுக்கே நான் சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அவங்க அம்மா வந்து சரி இந்த விஷயத்த வந்து யார்கிட்டயே சொல்லாதீங்க, அபோர்ஷன் பண்றது அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணதுல யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. போலீஸ்க்கு வந்து மாமூல் கொடுக்குறோம், போலீஸ் வந்து உங்க சைடு பேசுமா இல்லை என் சைடு பேசுமா அப்படின்னு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட நேம் ப்ரீத்தி, நான் பொன்னேரியிலேருந்து வரேன். கிஷோர் அப்படின்ற அவங்களும் பொன்னேரி தான். இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து லாங் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஒரு நாள் வந்து அவங்க இந்த மாதிரி என்னை வீட்டுக்கு அவங்க சிஸ்டரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸில் வந்து டேப்லெட் ஏதோ ஒரு டேப்லெட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே இல்லை, நம்ம வாங்கி அப்படியே தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்க வந்து என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என் கால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்குறேன், சண்டை போடுறேன். அந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுந்தாங்க. நான் இது யார்கிட்டயே சொல்லாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து இதுக்கெலாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீ எனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படி. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் லவ் பண்ணுறவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இல்லை எனக்கு வந்து என்னோடய கெரியர் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இதில் வந்து அவாய்ட் பண்ணேன். அப்புறம் இந்த இப்படி பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலெல்லாம் விழுந்தாங்க. ஈவினிங்காக அவங்க சிஸ்டரும் இருந்தாங்க, கிஷோரோட சிஸ்டர் சக்தி அவங்களும் இருந்தாங்க. நான் அம்மா கிட்டே சொல்கிறேன்க்கா இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து எல்லாமே மன்னிப்புலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் டேஸ் வந்து போயிட்டே இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் தெரியும் இவங்களோட தங்கச்சி சக்தி இருக்காங்களே, இவங்களுக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதில் தான். அப்பயும் நான் வந்து ஒரு சில டைம் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேர்ட் டே வந்து அதை வீடியோவை எடுத்திருக்காங்க, எனக்கே தெரியாது. நான் சொல்கிறேன், என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன், உன் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொன்னால் நான் வீடியோவை வந்து யூடியூப் சேனலில் நான் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிடுவேன், உங்கள் வீட்டுக்கே நான் சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்னோட லைஃபே போயிடுச்சு, என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணாங்க, ஊட்டிக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. ஊட்டிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசி வச்சு தான் போகணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் தீபாவளி அன்னைக்கு கிறிஸ்டியன் முறைப்படி வந்து ரிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். அவங்க சிஸ்டர் முன்னாடியே தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், இது அவங்க சிஸ்டருக்கும் தெரியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு கூப்பிட்டு போனாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்தோம், வந்து மேரேஜ் பண்ணலை. அப்போ வந்து நான் கேட்குறேன், வந்து கேட்குறேன், அவங்க நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு என்ன சொன்னா நான் உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து நான் அப்படியே டிப்ரெஷனில் இருக்கிறேன், நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் டெய்லியும் நினைப்பேன் அவங்க வீட்டுக்கு போய் பேசிடலாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்லாம் வந்து ரொம்ப மிரட்டுறாங்க. அப்போ நான் ஏப்ரல் 16 வந்து அந்த காலேஜ் போயிட்டு வந்தோம்ல, அன்றைக்கி வந்து எனக்கு என்ன பண்ணுறது, வீடியோவை நீ வந்து என் அம்மா கிட்ட பேசுகிறேன் வெளியே எங்கேயா சொல்கிறேன் அப்படின்னா நான் உன்னோட வீடியோவை என் ஃப்ரெண்ட் லிங்கேஷ்க்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பார்க்கலாம் தெரியுமா? புரியல. இந்த வீடியோ விவகாரம் அவங்க அம்மா பார்க்கலாம் தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு தெரியும், கிஷோர் அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க என்னன்னா ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணல. நான் வந்து கேட்குறேன் அவங்ககிட்ட வந்து நீங்கள் நியாயமாகவே நடந்துக்க மாட்டீங்க, உங்கள் பையன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு, நீ நியாயத்தை பேசி நீ என்ன கிழிக்க போகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து ஏப்ரல் 16 அன்றைக்கி நான் வந்து சூசைட் பண்ணிட்டேன், வேறு வழியே இல்லை, என்னோடய லைஃப் போயிடுச்சு, நான் வந்து சூசைட் பண்ணிட்டேன். நான் பண்ணிவிட்டு பொன்னேரி ஜிஹெச் வந்து அட்மிட் ஆகிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போய் நான் பேசுகிறேன். நான் செகண்ட் தேர்ட் டே போய் பேசுகிறேன், கிஷோர் அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறேன். அழுகிறோம், போய் பேசுகிறோம். அவங்க அம்மா வந்து சரி இந்த விஷயத்த வந்து யார்கிட்டயே சொல்லாதீங்க, அபோர்ஷன் பண்ணது அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணதில் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு சொன்னாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் வந்து கூப்பிட்டு பேசினாங்க, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு எல்லாருமே கூப்பிட்டு பேசினாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, தகவல் போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஒரு ஒன் டே டைம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டேவே உங்கள் பொண்ணு வேண்டாம்,
இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டா வேண்டாம் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷனில் நான் பொன்னேரி ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அங்கே வந்து இவங்க எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அச்சப்ட் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே காலெலாம் விழுந்தாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் அது ஃபுட்டேஜாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். அங்கேயே எழுதி கொடுத்துட்டு 1 வீக்கில் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திருப்பியும் நாங்கள் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆனால் ஒரு நாள் வந்து அவங்களோட கிஷோரோட அட்வொகேட் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க அவங்க ஆஃபீஸில், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 times கூப்பிட்டாங்க. நான் வந்து இல்லை வர முடியாது எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். திருப்பி கூப்பிட்டாங்க, சரி என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பேசினேன். அந்த இடத்துல வந்து கிஷோர் சொல்கிறாங்க, நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நாங்கள் பார் வச்சுருக்கோம், அவங்க பார் வச்சுருக்காங்க, ட்ரெயினில் சீட் கட் போடுறாங்க, ஸோ போலீஸ்க்கு வந்து மாமூல் கொடுக்குறோம், போலீஸ் வந்து உங்கள் சைடு பேசுமா இல்லை என் சைடு பேசுமா அப்படின்னு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று நாங்கள் ஏசிலாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் பொன்னேரி ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிக்கு பொன்னேரி ஸ்டேஷனுக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம், எண்ணூர் மகளிர் ஸ்டேஷனுக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. எண்ணூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இங்கேயும் அவங்க எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுற 2 June வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. கிஷோர் அவங்க அம்மாவும் கிஷோரும் போகிறாங்க. அப்புறம் டேஸ் ஆகுது, அவங்க வந்து திருப்பியும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. திருப்பியும் நாங்கள் வரோம், லீகல் ஒப்பீனியன் ஏடிபிகிட்ட வாங்கி இங்கே கொடுக்குறோம், நாங்கள் ஒரு நாள் வரோம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து போட சொல்லி. அப்போ வேறு இன்ஸ்பெக்டர் மேம் சேஞ்ச் ஆகிட்டாங்க, அவங்க லீகல் ஒப்பீனியன் பேப்பர் வந்து வரோம் இங்கே, நாங்கள் பேப்பர் வந்து எங்கன்னு தெரியல, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அழுதுகிட்டே வந்து கீழே ஒரு ஹையர் ஆஃபீஸர் உட்காந்துட்டு இருந்தாங்க அன் யூனிஃபார்மில், அவங்கக்கிட்ட அழுதுகிட்டே நாங்கள் சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு கால் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மேலே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க லீகல் ஒப்பீனியன் பேப்பரை வந்து எடுத்து இப்படி விசிறி அடிக்கிறாங்க, அது கேமராலேயே கேப்சர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், அவங்க போடலை, நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன், அவங்க போடவே இல்லை. நான் அழுது நான் எஃப்ஐஆர் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க போட்டாங்களே. அப்புறம் அதில் செக்ஷன்ஸ் வந்து ஏடிபி போட்ட செக்ஷன்ஸே வந்து அவங்க போடலை, ஒரு 4 sections வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. 376 sections வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. அது கேட்டேன், ஏன் வந்து போடலை அப்படின்ட்டு. அவங்களே சொல்கிறாங்க, இதை விட இது பனிஷ்மெண்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்கிறாங்க. மேம் நீங்கள் ஏடிபி என்ன செக்ஷன்ஸ் போட்டாங்களோ அந்த செக்ஷன்ஸே போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அது சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே, அவங்க சொன்னாங்க அவங்க வரமாட்டாங்கன்னு, நான் தான் சொன்னலன்னு சொல்லிட்டு போலீஸே சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் கூப்பிட்டு என்கொயரிக்கு வந்து வரவே இல்லை அவங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு இந்த கேமரா ஃபுட்டேஜ்லேயும் தெரியும், ஸ்டேஷனில் 2 stationலையும் பொன்னேரி ஸ்டேஷன்லையும் எங்கேயும் எத்தனை டைம் வந்து நான் வந்து அலைஞ்சிருக்கேன்ட்டு இந்த கேமரா ஃபுட்டேஜ்லேயே வந்து தெரியும். திருப்பி இப்போ வரைக்கும் என்னோடய நம்பரை வந்து பிளாக்லேருந்து அவங்க எடுக்கவே இல்லை, எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் நான் 2-3 times வந்து போயிருக்கேன், டிசி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், எனக்கு எந்த நியாயமும் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.